வருண் தவான் ஜான்வி கபூர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க இந்தமையோட ஷார்ட் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோ ஸ்கூல்ல ஒரு சோசியல் டீச்சராக இருக்காரு ஊருக்குள்ள பந்தா போட்டுக்கிட்டு இமேஜ் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு சுற்றவர் பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோயினா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணிக்கிறாரு நார்மலாக ஒரு லைஃப் லீட் பண்ணணும்னு நினச்சாலும் ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா காக்காவிலி பிரச்சனை இருக்கிறது தெரிஞ்சிக்கிட்டே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பேசிக்காமே இருக்காங்க ஒரு ஸ்டேஜில் டிவோர்ஸே அப்ளை பண்ணி பிரிஞ்சு போயிடலான்னு ஹீரோயின் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி டைமில் ஹீரோ வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது ஸ்கூலில் எம்எல்ஏவோட பையனை வந்து பலர்னு ஒரு அற விட்டுறாரு ஒரு கேள்வி கேட்டதுனால அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கிறதுக்காகவும் எம்எல்ஏவை சமாளிக்கணும் பொண்டாட்டியை சந்தோஷப்படுத்தணும் குடும்பத்தில் பணத்தை வாங்கிட்டு ஈரோப்புக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ஹிஸ்ட்ரி எல்லாருக்குமே சொல்லிக் கொடுக்கலாம் செகண்ட் வேர்ல்டு வாரில் என்ன நடந்துச்சுங்கிறத நம்ம யூரோப்பில் இருந்து லைவாக டெமோ கிளாஸ் எடுத்து மொபைல் மூலயமா பசங்களுக்கு பாடம் எடுக்கலாம்னு முடிவு பண்ணுறாரு அதே சாக்கா ஹனிமூன் ட்ரிப்பாக பிளான் பண்ணி வீட்டில் பணத்தை கறந்துக்கிட்டு ஹீரோயினை கூட்டிக்கிட்டு ஈரோப்புக்கு போகிறதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையில் என்னென்ன ட்ராஜடி ட்ராமா ஏற்படுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக பாடம் எடுத்து பசங்களை பட்சியில பாஸ் பண்ண வச்சாரா வைஃப் லவ் பண்ணாரா டிவோஸ் பண்ணாரா இல்லங்குறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க வீக்கில் போர் அடிச்சா பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி என்ன டீசென்ட் ஒரு ஃபீல் குட் ட்ராமா ஸ்டைலில் தான் ரேட் பண்ணி எடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் தமிழ் பர்ஸ்ட்டுவே ப்ராப்பராக ப்ராப்ரின் கூட இருந்துச்சு செகண்ட் பஸ்டி என்னன்னு கேட்டிங்கன்னா பர்ஃபார்மென்ஸா இந்த மூவி நினைச்சாலருமே சூப்பரா இம்ப்ரூவ் செம்மியா ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான இம்பான உங்களுக்காக விட்டுட்டு போயிருக்காங்க தேர்ட் பாஸ்டிவ் என்னன்னு கேட்டீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பே தான் சொல்லுவேன் ஒரு ஃபீல் குட் இருக்கக்கூடிய ரொமாண்டிகல் காமெடி டிராமாவோட ஹிஸ்ட்ரியும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செமையா கேரக்டர்சேன் எல்லாமே நோட்டபிளா டீசென்ட்டாக இருக்கனால வாட்சபிள் தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன் ஸ்கிரீன் பே ஒரு ஸ்லோ பண்ண ட்ராமா ஸ்டெயிலில் ரெண்டு மணி நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ரொமண்டிகல் ட்ராமா தான் ஸ்லோவா ஃபீல் குட் வைப்ல இருந்தாலும் சொசைட்டிக்கு மெசேஜ் சொல்லணும் நிறைய சீன்ஸாக நல்லா நரியேட் பண்ணி கொண்டு போயிருந்தாங்க அந்த கேஸ் சேம்பர் சீனு அதுக்கப்புறம் பீச் சீனில் இருக்கக்கூடிய அந்த ஹிஸ்ட்ரியை பற்றி பேசும்போது விஎஃப்எக்ஸில் வரக்கூடிய அந்த எமோஷனல் ட்ராமா ஹோல்டிங் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹீரோ ஹீரோயின் நடுவில் இருக்கக்கூடிய ரொமான்க்கல் போர்ஷன்ஸ் கிளிக் அவுட் ஆயிருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹீரோட பேக் தூக்கிட்டு ஒருத்த மாற்றி போயிடும் அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இருக்கக்கூடிய காமெடி சீக்வன்ஸ் நல்லா கிளிக் அவுட் ஆயிடுச்சு பேச்சுலர்ஸ்லாம் ஹீரோப்பில் எப்படி பார்ட்டி பண்ணுவாங்க ஒய்ஃப் கூட போகிற அவர் பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயத்தை கத்துக்கிறாரு லைஃப் ஸ்டைல் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையுமே மாற்றிட்டு போய் சொல்லி பந்தா பண்றதை விட்டுட்டு நார்மலா ஜாலியா நமக்கு பிடிச்ச ஒரு லைஃபை நார்மலா வாழணுங்கிறத அவர் எப்ப ரியலைஸ் பண்ணி மனுஷனா மாறாருங்கிறதவே உங்களுக்கு படமாக்கி மெசேஜா சொல்லியிருக்கிறது இந்த முயல டீசென்டா வாட்சபிளா இருக்குன்னு நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் எந்த ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா எலமெண்ட்டையுமே ஆட் பண்ணி ஓவர் டோஸ் பண்ணாம ஆக்ஷன் சிக்வன்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாம நீட்டான ஃபீல் குட் வைப்ல பிரசென்ட் பண்ணதுனால தான் வாட்சபிள் நான் உங்களுக்கு சஜெஸ்ட் பண்றேன் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் கேட்கற மாதிரி இருக்கு சாங்ஸ் ஓகேவா இருக்கு சினிமோகிராஃபிக் சூப்பரான விஷயம் செம்மையா டிஃபரெண்டான லொக்கேஷன்ஸ்ல போய் கவர் பண்ணி பெர்ஃபெக்டா பிரசென்ட் பண்ணிருக்கனால சூப்பரா வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன் இந்த மொழியில் இருக்கிற ஒரு சில ட்ராபாக்ஸ் என்னன்னு நிறைய சீன்ஸ் ரொம்ப சிம்பிளா பிரிடிக்டபிளா ஸ்லோவான ஒரு நேரேஷன்ல கொண்டு போயிட்டாங்க ஃபேமிலியோட எமோஷன்ஸ் இன்னும் பெட்டரா இருந்துக்கலாம் ஹீரோட போர்ட்ரைசேஷன் ஆஃப் கேரக்டர் வச்சு பயங்கரமா காமெடி இன்ஃபுன்ஸ் பண்ணிருக்கலாம் காமெடி அந்தளவு இப்பாக்டுல்லா இல்லாம போயிடுச்சு ரொம்ப லைட் ஹார்டடா கொண்டு போகணும்னு ட்ரை பண்ணிருக்கிறது அப்பட்டமாக இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரியுது கிளைமேக்ஸுமே ரொம்ப சிம்பிளாகவும் பிரிடிக்டபுளான ஒரு நரேஷன்ல தான் கொண்டு போயிருந்தாங்க எந்த ஒரு ட்விஸ்டன் டென்ஸுமே இல்லாத ஃபிளாட்டான ஒரு ரொமான்டிக்கல் ட்ராமாங்கிறதையும் மனசுல வச்சுக்கோங்க ஏன்னா எப்பவுமே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணுங்க பயந்து ஓடக்கூடாதுங்கிறதையும் இந்த மூவில ஆனித்திரமா அடிச்சு சொல்லியிருக்காங்க இந்த மூவியோட மேஜரான ஹைலைட் கேட்டீங்கன்னா ஹீரோ எல்லாமே அவ்வளோ சூப்பராக அழகாக இருந்துச்சு பாரிஸ் சீனுன்னு சொல்லி எல்லாமே இன்ச் பை இன்ஸ் பிடிச்ச ரஷ்டி ரஷ்னியோட படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மூவியில் எந்த ஒரு அடல்கு நிலமையில ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாத்து என்ஜாய் பண்ணலாம் டீசென்ட் வாட்ச் தான் மெலோடிக்கல் ஃபீல் குட் ரொமாண்டிக்கல் ட்ராமா ஸ்டைலில் தான் நிறைய பண்ணி எடுத்திருப்பாங்க எந்த ஒரு கமர்ஷியல் மாஸ் மசாலா ஆக்ஷன் சிக்வன்ஸும் இல்லாத ஒரு நல்ல ஃபீல் குட் பாலிவுட் மூவியோட தமிழ் டப் டிவிஷன் சமைஸ் அண்ட் ஃப்ரைம் லெவலாக இருக்குங்கிறத மறந்துடாதீங்க இந்த பாவல் மூவிக்கு நாம தவிர ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கம்பெனி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்க வரைக்கும் மறக்காம டிஸ்லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி மூவி அப்டேட்ஸ் உங்களுக்காக இருந்தாலும் டாடா பாய் சி யூ அண்ட் லவ் யூ வல்